பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவரிடத்தில் நெடுநேரம் காத்திருந்து தேவன் தந்த ஒரு வார்த்தை என் ஆண்டவருக்கு வேண்டும். என்ன வேண்டும்? இப்ப என்னெல்லாம் வேண்டாம் காமிச்சுக்கிட்டே வரேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னத்தை எதிர்பார்க்க? பலி எதிர்பார்க்கிறாரா, இல்லை ரத்தத்தை ஆட்டுக்கடாக்களை எதிர்பார்க்கிறாரா? இல்லையா. நம்முடைய கர்ப்ப பிறப்பின் குழந்தைய கொடுக்கணும் எதிர்பார்க்கிறாரா? என்ன சொல்லுவீங்க, அன்னால போல நான் இப்படி பிள்ளைய கொடுக்க முடியுமா? அன்னாள் கொடுத்தாள், என்னை பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றினாள். ஆபிரகாம கோல கொண்டு என்னால் பலியில பீடத்தின் மேலே வைக்கணுமா? இல்லைங்க. ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறது என்ன? நீயும் நானும் அவருக்கு தேவை. அவர் எதிர்பார்க்காத சில காரியங்களை உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். முதல்ல காமிச்சேன் ஏசாய தீர்க்கதரிசியின் வழியாய், இரண்டாவது காண்பித்தேன் மீகா தீர்க்கதரிசியின் வழியாய். இப்போ இன்னொரு தீர்க்கதரிசியை கேட்கலாம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஆமோஸ் தீர்க்கதரிசியல் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் 22 வசனத்திலிருந்து நீங்கள் எந்த தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தான் பார்க்குறீங்கனாலும் சரி, மறக்காமல் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து நான் சொல்கிற வார்த்தை சரியாக இருக்கா தப்பாக சொல்கிறாராங்கிறதுக்காவது பார்க்குறதுக்கு திருப்புவீங்களா? ஆமோஸ் 5:22 திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் படமா. மகனே பொன்னெஞ்சனுக்கு தாராயோ, மகளே பொன்னெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகளே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தரு பின்னிது பாராயோ, வாழ்வை தரு பின்னிது பாராயோ. அழுக்கில் அசுத்தமில்லா துடைப்பேனே, அழுக்கில் அசுத்தமில்லா துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கியே அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கியே அருள் கொடுப்பேனே. மகனே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மகளே உன்னெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. பாவம் முற்று பரிகரித்தேனே, உன் பாவம் முற்று பரிகரித்தேனே, அதில் உண்மையாய் வசித்து மறிந்தேனே, அதை உண்மையாய் அகற்று யான் மறிந்தேனே. மகளே உன் நெஞ்சனுக்கு தாராயோ,
எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டா, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:22. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன். ஏன்னா நம்மை போல நமது சாயல் எப்படி இருக்கோ அவர் அது மாதிரி தான் இருந்தவர். நமக்காக தன்னை கொடுத்தவர் நம்மகிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கிறார் என கண்மாருடைய அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு திரும்ப வாசிங்க, உங்கள் தகன பலிகள் மேலும் போஜன பலிகள் மேலும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலியானா நான் அதுக்காக நேர்ந்து வச்சிருந்தேன். பிரதர், கோழியை நேர்ந்திருந்தேன், ஆட்டை நேர்ந்திருந்தேன், தாங்க மாட்டை நேர்ந்திருந்தேன். அதெல்லாம் கத்தர் எதிர்பார்க்கறதே இல்லை. ஏன்னா எல்லாமே அவர் தருகிறார். ஆபிரகாம் பெருமையாக தான் வந்தான். ஆண்டவர் அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மனைவியை கூட்டிக்கிட்டு லோத்தோடு வந்தான். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் அழைச்சார். ஆதியாகமம் 12 ஆபிரகாம் அழைக்கும் போது என்ன சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் முதலாவது உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும். அது மட்டுமல்ல, தகப்ப வீடு நல்ல வசதியா இருந்தது. ஏன்னா சிலைகளை செய்கிறவன் தேராகு. அந்த தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஏன்னா சொல்றாரு, வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நடந்து திரி. ஏன்னா உனக்கு என்ன செய்யுமே, நாம பாடுறமே என்ன பாடுறோம், தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் கல்வாரி கோடி பறக்கும், பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி தாரி பறக்கட்டும் சிலுவை ஜெய கொடி தாரி உயரட்டும் இயேசுவின் திருநாம் ஹாரி கால்விதிக்கும் தேசமெல்லாம் சொந்தமாகும், கல்வாரி கொடி பறக்கும். வெறுமையா வந்த ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் லோத்தின் மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு எதனால தெரியுமா, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பூமி என்ன செய்யலை, தாங்கக்கூடாமல் இருந்துச்சு. ஏன்னா லோத்தின் மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மெய்ப்பர்களுக்கும் என்ன வந்துருச்சு, வாக்குவாதம். ஆதியாகமம் 13 என்ன சொன்னாங்க, ஐயா லோத்தின் மெய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாமல் இருந்ததுனால. அப்போ தான் ஆபிரகாம் சொன்னான், எப்போ நீ வடக்க போனால் நான் தக்க போகிறேன், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன். உண்மைப்பருக்கு என்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நீ யாரு, நான் யாரு, சகோதரன். விட்டு கொடுக்கிற அனுபவம். அப்படி வந்த ஆபிரகாம எலியேசர் பெண் பார்க்க போகும்போது சொல்கிறார், எங்கள் ஆள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்கள் முதலாளி என்னை அனுப்பின எஜமான் எப்படிப்பட்டவர். ஆதியாகமம் 24:35 அங்கே போய் ஈசாக்கு பெண் பார்க்க போன
இடத்துல லாவாண்டி பெத்துவேல்டையும் சொல்றான், கர்த்தர் என் எஜமானை, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா, அவர் சீமானா இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ஏன்னா நம்மளே சொல்றாரு, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகத்தான் இருக்கணும், அதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நாம் நினச்சிக்கிறோம் ஆலயத்து போகும்போது ஏதோ ஒரு காணிக்கை கொண்டு போகணும், இல்லைங்க. அதனால தான் இங்கே சொல்கிறார் ஆமோஸ் 5:22, உன் தகன பலியும் சரி உன் போஜன பலி எனக்கு படைத்தாலும் நான் அதை அங்கீகரிக்க மாட்டேன். அடுத்தாப்புல என்ன சொல்கிறாரு 5:22-23 அந்த அப்படி பாருங்க, நீ தகன பலியை படைச்சாலும் போஜன பலியை கொண்டாந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலி, மிருகங்களின் ஸ்தோத்திர பலி. ஆனால் அன்னைக்கு ஏழை விடும்போது சொல்லுவாங்க, இந்த கோழியை இதுக்காகவே பொருத்தனை பண்ணி வளர்த்தேன். உடனே பார்த்தோடனே அம்மா கோழி ரொம்ப ஏலத்துக்கு போச்சு, கத்தரை வச்சு பிரிய வச்சிட மாட்டார். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா பூமியும் அதன் நிறைவு யாருடையது? ஆமா, சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ பூமி கர்த்தருடைய அறிவினால் என்ன செய்யும்? நிறைந்திருக்கும். எனக்கு கண்பார்வை ஆகையினால இங்க பார்க்கிறோம், உன் ஸ்தோத்திர பலியிட அந்த மிருகங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கொழுமையான என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்தணும், அதுதான் அவர் விரும்புகிறார். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். யான் ஐயா உதடுகளின் கணிகாய் அல்லது காளைகள் என்று கூட வேதம் சொல்லுது. அந்த ஸ்தோத்திர பலியிடுகிறவன் அவர் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். உன் கோழி ஆடு மாடு இதெல்லாம் அவருக்கு என்ன கிடையாது? அவசியமே கிடையாது. ஆனால் தான் சொல்ற, உன் கொழுமையான மிருகங்களின் ஸ்தோத்திர பலியையும் நான் என்ன செய்ய மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை, உன் பாட்டுகள் இறைச்சல். ஏன்னா அன்னைக்கு இருந்த பாடல்கள் எத்தனை அருமையா இருந்துச்சு, அழகா பாடல். பாடுவேன் பரவசமாகுவேன் பன்னந்தோடும் பாடுவேன் பரமசமாகுவேன் பரந்தாடும் இல்லலை அலையலையாய் துன்பம் வந்தே நிலை கலங்கினாள் ஆழ்கையில் அலையலையாய் நிலை கலங்கினாள் அலை கடல் தடுத்து நடுமழை பிடித்து கடத்திய செல்ற கத்தனை பாடுவே எனக்குன்பானவர்களே, உன் பாடல்களின் இறைச்சல். இப்ப பாடுறது என்ன புரியுது? முந்தி காலத்தில் அர்த்தமுள்ள பாடல்கள் இருந்துச்சு. என காலமை தேவனை தேடு ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு,
உள்ளம் கனிந்து தனியே ஜபம் பண்ணும். மண்ணுயிர்காய் மறித்தாரே, மறுமைந்தர் என்று பெயரெடுத்தாரே, ஜீவ கிரீடம் சிரசில் அணிய சிந்தனை செய்மனு வேலனை பணிய. அந்த காலத்தில் கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்திராய். பாட்டை கேட்டாலே ஒரு உணர்வு வரும் இல்லையா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாய் உம்மை துதிப்பேன். எப்படி பாடல்கள்லாம் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு பாடல்கள் எப்படி இருக்குது? ட்ரம் அடித்தா தான் ஆவி வருது. கொஞ்சம் நல்லா வாங்கி தட்டப்பா, எங்கேயாவது ஆவி. நான் இன்னொருனா உங்களுக்கு டைம் கிடைக்கும் பேசுகிறேன். ஆவினா என்ன? ஆவியானவர்னா என்ன? ஏன்னா ஆவிக்கு ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். லூக்கா 9:39 பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நடக்கிறது என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்னது? ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். ஆவி பிடிச்சு அலறான், அந்த ஆவி என்ன பேரு? அலறுகிறான். உன் ஆலய பாடல்கள் இறைச்சல் அலறுதலாய் போயிற்று. அதான் சொல்றான், அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அலைக்கழித்து அலக்கழித்து அவனை கசக்கின பின்பு. என்ன பாஸ்டர் டயர்டா இருக்கு? ஆவியானவர் கசக்கி புழிஞ்சிட்டாரு, அதுக்காக வராரு. இப்படிலாம் சொன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆவியானவர் வந்தா என்ன உண்டு? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாமெல்லாம் கண்ணாடியில் பார்க்கிற மாதிரி என்ன செய்யறோம்? முகரூபத்தை பார்த்து மகிமை அடைகிறோம். ஆமா, ஆனா அந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா நம்முடைய சிந்தை, பேச்சு, செயல், பார்வை எல்லாமே என்ன செய்யும்? மாறி போயிடும். நாம கேட்போம், எப்படி ஜெயிக்கணும், என்ன செய்யணும், எங்க போகணும், எல்லாத்தையும் கேட்போம் ஆண்டவர்கிட்ட. ஆவியானவர் கசைக்க முடியறவில்லைங்க, நம்மை தேற்றுகிறவர். ஏன்னா அவருக்கு பேர் என்னது? ஜென்டில்மேன். அதான் புறாவை ஒப்பிட்டு இருக்காங்க பரிசுத்தாவிக்கு. புறா பாருங்க, எங்க இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனை ஒண்ணுதா அப்படியே இருக்கும். அது வாட்டில் என்ன செய்யும்? பறந்து உள்ளங்கால் தங்க இடம்ல திருப்பி அதே இடத்துக்கு என்ன செய்யும்? வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னங்க? பாடல்கள் இறைச்சலா இருக்கு, அது என்னை விட்டு அகற்றுங்கிறாரு. அழகா சொல்றாரு 22 திரும்ப வாசிங்க, ஏன்னா இது மனசுல ஆகணுங்கிறது தான் சொல்றேன். ஆமோஸ் 5:22 சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் பலி வேண்டாம்ப்பா, உன் பலியை நான் எதிர்பார்க்கல. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், அங்கீகரிக்காட்டா பரவாயில்ல, பார்க்கவாது செய்யாடனோ பார்க்கவும் மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சல், உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்றி, என்னை விட்டு அகற்றி, உன் வீணைகளின் ஓசையை, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும், வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது, புரண்டு வர கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? எப்பமாவது கொடுத்தாங்களா? இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்கிறார், அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தார், காடையை கொண்டாந்து கொடுத்தார், செங்கடல பிளந்தார். ரெண்டா நாம பாடுறோம்ல இல்லையா? ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் தன் துணை அவரே, அவர் சொன்ன செங்கடல் ரெண்டாய் நின்றது, அவர் தோட குழ்ந்த நோக்கி சொத்தமாகினார். அவர் சொன்ன கடல் ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை தரை மட்டமாய் போனது. ஜீவிக்கிறார் ஏசு, ஜீவிக்கிறார்,
தேவைக்கிறார் தொல்லையவரே அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் சொல்ல குஷ்டரோகி சொத்தமான செங்கடல், அவர் சொல்ல ரெண்டாய் பிரிந்தது, பெரும் கோட்டை தரை மட்டமானது. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறது என்ன? உன் இதயத்தை என் இதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். நாம் கொண்டு வர்ற காரியத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இங்கே அதனால தான் சொல்கிறார், உன் வீணைகளின் சத்தத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். என்ன கேள்வி? அதை திரும்ப வாசிக்க. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில், 40 வருஷம், ஏன்னா 40 நாளில் போக வேண்டியது. ஆனால் அந்த 40 வருஷம் வந்தாலும் அந்த 40 வருஷம் வரையிலும் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? எனக்கு செலுத்தினீங்களா? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடி ஓட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமம் உள்ள கர்த்தர் சொல்லுகிறான். ஆமென். என கண்மாரனே, எங்கேயாவது இஸ்ரவேல் மக்கள் காணிக்கை கொடுத்ததை பார்த்துருக்கோமா? கர்த்தர் கொடுத்ததான் பார்த்துருக்கோம். அடிக்கடி தண்ணி பிரச்சனை வந்துடும், உடனே புலம்புவாங்க. மோசேகம் ஆண்டவர் என்ன செய்ய? ஒரு குச்சியை ஒடிச்சு போடுப்பா, இது என்ன பெரிய காரியம் என்ன கேட்குற? அந்த குச்சியை ஒடிச்சு போடு. உடனே அந்த மாறாவின் தண்ணீர் என்ன ஆயிடுச்சு? மதுரமாயிருச்சு. செங்கடல் வந்துச்சு, எல்லாம் சாக போறேங்கிறாங்க. ஏய், உன் கையில் கொடுத்துருக்கிறது என்ன? அதை வச்சு என்ன செய்ய? ரெண்டா மட்டும் பிளந்து விடு, அவ்வளோதான் வழிவிடும். என கண்மாரே, ஆண்டவருக்கு தேவை நீயும் நானும் தாங்க. சரி, இன்னொருத்தரை பார்ப்போம். சங்கீதக்காரர் என்ன சொல்றார் அதையும் கேட்போம். 50 சங்கீதம் வாசிங்க பார்க்கலாம். 8 வசனத்திலிருந்தே நாம் திருப்பிக் கொள்ளலாம். 50 சங்கீதம் 8 வசனம். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. சரி, உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. ஆண்டவர் வாங்கி வச்சுக்கிறாரா? இல்ல, அவருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மறந்துடக்கூடாது. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. இல்லையா, அவர் கைக்கு முன்னாடி ஒன்றும் இருக்கு, ஒன்றும் கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம், அதை வாசிக்க ஏன்னா குறைய முடிச்சிடும். ஏன்னா அவர் அழகாக சொல்றாரு, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 1000 தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தா உங்ககிட்ட சொல்ல போறாரு, என்கிட்ட சொல்ல போறாரு. உனக்கு சொல்லேன் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சம் புசிக்கிறதில்லை, ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு செலுத்தி ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்பதோடு விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கையா? இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த தொலைக்காட்சியில் கேட்டால் சரி, எல்லாத்துக்கும் பணம் கட்டினா தான் வரும். என்ன 4000 ரூபா டெய்லி நிகழ்ச்சிக்கு, ஒரு நாள் நிகழ்ச்சி ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு 1000 ரூபா,
நீங்களே கணக்கு பண்ணிக்கு பார்த்துக்க. 30 நாளைக்கு 4000 வச்சா 120000 நிகழ்ச்சி, 30000 சேர்த்து 150000 வந்துடும். ஆண்டவன் தான் அதை செய்ய வைக்கணும். இதை எப்படி தாங்குவது? ஒரு வேலை கிடச்சா, ஒரு பிள்ளை பிறந்தா, ஒரு வேலை உங்களுக்கு ஒரு வீடு கட்டி முடித்தா, ஏதாவது ஒரு நன்மை செய்யலை. அப்படி வேத வசனம் பரம்புறதுக்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடரலாம். இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையில் ஒரு கட்டுமான பணி கொடுக்கலாம், அல்லது ஒரு பார்வையற்றவர் மறித்தால் அடக்கப்படுற ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம், ஒரு பார்வையற்றவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்கறதுக்கு உதவலாம், ஒரு ஆடியோ வேதாமம் கொடுப்பதற்கு உதவலாம். எப்படி பிரதர் நாங்கள் உதவ? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, ஐயா நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், கொடுத்தா எனக்கு கணக்கு வைக்க வேண்டி இருக்குமே அப்படின்னா ஒரு நம்பர் வருது, 8438-5250. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8438-5250. இது வழியாக நீங்கள் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸ் விலாசத்தை அனுப்புனா உங்களுக்கு பில்லு வரும். நீங்கள் அந்த வைக்கிற நேரத்தில் எங்கள்கிட்ட கேட்டால் அதற்கென்று நாங்கள் எடுத்தரவும் உதவும். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை தரும் இது எல்லா நாட்களையும் சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் ஃபோன் பண்ணிட்டு வந்தால் அதுக்கு தக்க ஆயத்த மணி, அப்படி இல்லை. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வந்து காத்து நிற்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளில் உம்முடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். நீர் எதை எதிர்பார்க்கிறீர் அதை நாங்கள் அறிந்து என்னை எங்களை உமக்கு அர்ப்பணிக்க உதவி செய்ய, இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்கும், படுக்கையில் நோய் நொடிகளோடு வேதனைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சுகம் தருவீரா? வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையின நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்தி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ். மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019 தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.